எல்லா உயிரும் அது இறைவனின் சன்னிதானம். நாம் பரிந்துரைக்காக ஏங்கி தவிக்கும் மகஷரு மைதானம். பயப்பட வேண்டும் எல்லா உயிரும் அது இறைவனின் சன்னிதானம். நாம் பரிந்துரைக்காக ஏங்கி தவிக்கும் மகஷரு மைதானம். உத்தம நபியின் உம்மத்தி உம்மத்தி என்ற குரல் ஒலிக்கும். ஒவ்வொரு உயிரும் செய்த வினைக்கு ஏற்ப கூலி கிடைக்கும். இறை மறுப்பாளன் விரும்பா இறுதி நாளது வந்தே தீரும். இறை மறுப்பாளன் விரும்பா இறுதி நாளது வந்தே தீரும். இன்குணம் கொண்டு இம்மையில் வாழ்ந்தால் சுவனம் சொந்தமாய் மாறும். பயப்பட வேண்டும் எல்லா உயிரும் அது இறைவனின் சன்னிதானம். நாம் பரிந்துரைக்காக ஏங்கி தவிக்கும் மகஷரு மைதானம். காலம் ஊதியவுடனே எல்லா உயிரும் எழும்பும். சுற்றிலும் மகஷரில் அனலே பறக்கும். சோதனை பலவும் நடக்கும். அன்னை தந்தை பிள்ளை உறவு நட்பு எதுவும் உதவாது. அவரவர் தப்பிட புயலுவாரங்கே அன்பு பாசம் கிடையாது. லவ்ஹுல் மஹபூல் ஏட்டில் நமது நன்மை தீமை பதிவிருக்கும். லவ்ஹுல் மஹபூல் ஏட்டில் நமது நன்மை தீமை பதிவிருக்கும். மீசான் என்னும் தராசின் உள்நிலை அறிந்திட மனங்கள் தவிக்கும். பயப்பட வேண்டும் எல்லா உயிரும் அது இறைவனின் சன்னிதானம். நாம் பரிந்துரைக்காக ஏங்கி தவிக்கும் மகஷரு மைதானம். இறைவனின் ஒற்றர் படைதான் ஒவ்வொரு உடல் உறுப்பும். அவை பதியும் சாட்சியாய் செய்த செயல்களை பாவம் நன்மையென பிரிக்கும். இறைவனை அஞ்சி வாழ்ந்தவன் வாழ்க்கை நிச்சயம் அன்று ஜெயிக்கும். இறைவனை அஞ்சி வாழ்ந்தவன் வாழ்க்கை நிச்சயம் அன்று ஜெயிக்கும். அவனை ஏற்க மறுத்தவன் என்ன முயன்றாலும் நரகம் கரித்து எரிக்கும். வள்ளல் நபி வழி நடந்தால் மறுமை வாழ்வோ சிறக்கும். வள்ளல் நபி வழி நடந்தால் மறுமை வாழ்வோ சிறக்கும். அன்று வலக்கையில் பட்டோலை பெற்றிடும் நமக்கு சொர்க்க கதவோ திறக்கும். பயப்பட வேண்டும் எல்லா உயிரும் அது இறைவனின் சன்னிதானம். நாம் பரிந்துரைக்காக ஏங்கி தவிக்கும் மகஷரு மைதானம். உத்தம நபியின் உம்மத்தி உம்மத்தி என்ற குரல் ஒலிக்கும். ஒவ்வொரு உயிரும் செய்த வினைக்கு ஏற்ப கூலி கிடைக்கும்.
மறுபாடல் விரும்பா, இறுதி நாளது வந்தே தீரும். என் குணம் கொண்டு இம்மையில் வாழ்ந்தால் சுவனம் சொந்தமாய் மாறும். பயப்பட வேண்டும் எல்லா உயிரும், அது இறைவனின் சன்னிதானம். நாம் பரிந்துரைக்காக ஏங்கி தவிக்கும் மகஷரு மைதானம்.